அரசுக்கு வலியுறுத்தி புதுக்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் மதுபான ஆலையை மூட கோரி தேமுதிக சார்பில் பாடை கட்டி நூதன போராட்டம். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகரித்து வருவதை தடுக்கும் வகையிலும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் தேமுதிக சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கள்ளக்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை மூட கோரி தேமுதிக சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் கந்தர்வக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திர மாரிமுத்து, வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், மாவட்ட அவைத்தலைவர் புஷ்பராஜ், புதுக்கோட்டை நகர கழக செயலாளர் பரமஜோதி, மாவட்ட துணை செயலாளர் பாக்கியலட்சுமி, முன்னாள் மாவட்ட செயலாளர் மன்மதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் தனியார் மதுபான ஆலைக்கு பூட்டு போட்டும் போராட்டத்தில் சங்கிலி மற்றும் பூட்டுடன் ஊர்வலமாக வந்தனர். மேலும் 2 உருவ பொம்மைகளை பாடை கட்டி எடுத்து வந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும், தனியார் மதுபான ஆலைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக தனியார் மதுபான ஆலையை நோக்கி புறப்பட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் செல்லும் போது தேமுதிகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் கடவன்குடி சுப்பிரமணியன், மாயக்கண்ணன், சோலைராஜ், பள்ளத்துப்பட்டி கரம்பக்குடி சிவகுமார், முதுகுளம் ராஜேந்திரன், மாவட்ட தொழில் சங்கம் சிவா, மெடிக்கல் அன்பு சண்முகம், வீரமணி, ராணி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அணி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Hola, hola, hola.